சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இன் பைத்தான். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பைத்தானோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்கை எழுதுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு சிம்பிளான ஒரு கோடிங்கை வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கானை ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏரியா அதனோட ஃபார்முலாசஸ் வந்து வேணும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்டு பேஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட வேல்யூஸஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ வாங்க சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தானில் எப்படி இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கோடிங்கை வந்து நம்ம ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நோட் பேட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு எடிட்டரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேசஸ் பைத்தானை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் மூலிமா பைத்தானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு கோடிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட ஃபைல் நேமை கொடுத்து அதனோட ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கோடிங்கை வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ணிட்டு சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணாமல் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோடிங்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபைல் நம்ம கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றத கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒரு சிங்கிள் வேர்டாக தான் வந்து கொடுத்துருக்கேன். எந்த ஏரியா அப்படின்ற வேர்டுக்கும் ஆஃப் அப்படின்ற வேர்டுக்கும் வந்து ஸ்பேசஸ் யூஸ் பண்ணலை. ஸோ பைத்தானோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்றத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துட்டு ஒன்ஸ் அகைன் சேவ் பட்டனை வந்து இது பண்ணும்போது இந்த பிளாங்காக இருக்கக்கூடிய இந்த ஃபைலில் வந்து பைத்தானோட ஃபைல் எக்ஸ்டென்ஸில் வந்து எனக்கு கோடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக எல்லாமே ஒன்றுமே வந்து க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை தான் பைத்தானில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு டேட்டா டைப்பாக வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாவே வந்து ஒரு வேரியபிளாக இது பண்ணிட்டு ஸோ அதனோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசைன் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? பேஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸ் அப்படின்றது இங்கே ஒரு வேரியபிள். ஸோ பேஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரணும், பேஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட்டில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனோட டேட்டா டைப்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளோட்டில் கொடுத்துக்கிறேன். இன்கேசஸ் நீங்கள் இன்டிஜர்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பேஸ் வேல்யூஸஸ் எல்லாமே இன்டிஜராக மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? ஃப்ளோட் அப்படின்னா நம்ம ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இதுவாகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளோட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா போத் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்சர்வ் பண்ணோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாவை உள்ள எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி இன்புட் அப்படின்றத கொடுக்குறோம், ஓகேங்களா? என்டர் பேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? எனக்கு பேஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை ஃப்ளோட்லேயோ இல்லை இன்டிஜர்லேயோ எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸஸ் வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அகைன் பேஸோட வேல்யூஸஸ் கொடுத்தாச்சு. பேஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்டுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸஸை நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் ஈக்குவல் டு சேம் மேலே என்ன டேட்டா டைப்ஸஸை யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கான்செப்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிளோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட்டா டைப்ஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ளோட் வேல்யூஸஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமில் அசைன் பண்ண போகிறதில்ல, இன்கேசஸ் ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம இந்த வேல்யூஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ஃப்ளோட் டேட்டா டைப்பில் இன்புட் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து நம்ம இங்கே இது பண்ணுறோம். ஸோ இதில் என்டர் ஹைட், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன வேல்யூஸஸ் கொடுக்குறோம் அப்படின்றது யூசருக்கு வந்து தெரியணும். என்டர் த பேஸ், என்டர் த ஹைட் அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இதை வந்து அவைலபிளாக கொடுக்குறோம். என்டர் த பேஸ், என்டர் த ஹைட், ஓகேங்களா? பேஸ் இவ்வளோ கொடுக்குறோம், ஹைட் இவ்வளோ கொடுக்குறோம், நமக்கு வந்து அந்த ஓகே.
இப்போ பேஸும் அண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் வேல்யூஸை ப்ளோட்டில் வந்து அசைன் பண்ணியாச்சு. வேல்யூஸஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஏரியா ட்ரையாங்கிளோட ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட வேல்யூஸஸ் வந்து கிடச்சிடும். ஸோ ப்ரோக்ராமிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டார் சிம்பிள்ஸஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டாரை வந்து கொடுத்துருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அப்படின்ற வேரியபிளோட வேல்யூஸஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ப்ரிண்டிங்கில் வரணும். ஸோ இப்போ ப்ரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்கலாம்? ஸோ ப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் இஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேல்யூஸஸ்ன்றது வரணும். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் இஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாஸஸ் வந்து கொடுத்துருக்கும். ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த வேரியபிளோட நேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான கோடிங் இஸ் ஓவர். ஓகேங்களா? ஓகே, தென் அகெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கு, ஏதாவது ஒரு லெட்டர்ஸை வந்து நம்ம டைப் பண்ணுறோம் ப்ரிண்ட்லேயோ இல்லை டேட்டா டைப்ஸஸ்லையோ வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுலையோ அப்படின்னா நம்ம வந்து இந்த டபுள் கோட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சாச்சு, கோடிங் வந்து முடிஞ்சாச்சு. ஒன்ஸ் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு பிறகு நம்ம கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இன்கேசஸ் இந்த கோடிங்கில் உங்களுக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டட் ஆகாது, இட் இஸ் நோ எரர் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. என்டர் பேஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? ஒரு இன்டிஜரில் ஒரு வேல்யூஸஸ் வந்து கொடுத்துருக்குறேன், 20 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் த ஹைட் அப்படின்னு கேட்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் வேல்யூஸஸ் எப்படி வேணால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 18 கொடுக்குறேன். ஸோ இதனோட பேஸ் ஃபார்முலாஸஸ் அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 height 0.0 அப்படின்ற ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் வேல்யூஸஸ் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸோட வேல்யூவும் ஹைட்டோட வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வேல்யூஸஸில் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் 1.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு 1.875 அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ மூலமா சிம்பிளாக ஏரியா ட்ரையாங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படி பைத்தானில் ஒரு சிம்பிளான ஒரு கோடிங்கை வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.